நண்பர்களே, சமீபத்தில் கூகுள் ஒரு புது அப்ளிகேஷனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யாருக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து போலோ ஆப். அதாவது இந்த போலோ அப்படிங்கிறது வந்து ஹிந்தியில் வந்துட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இந்த வரிகளோட போலோ ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. கூகுளோட போலோ ஆப். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அதாவது இந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்தியாவில் நிறைய கிராமப்புறங்களில் குழந்தைங்களுக்கு தங்களுடைய கல்வி இன்னமும் போய் சேராமல் இருக்குது. ஸோ அந்த கல்வியோட பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கூகுள் இந்த போலோ ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மொழிகளில் வந்து அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒன்று வந்து ஆங்கிலத்திலையும், இன்னொன்று ஹிந்திலையும் அப்படிங்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகள்லையும் அப்டேட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் இருக்குது. ஹிந்தியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கதைகள், அதாவது ஸ்டோரிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து ஒரு 40 கதைகள் இருக்குது, அதாவது 40 ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இதில் உள்ள விஷயங்களை நம்ம வந்து நம்ம சத்தமாக படிக்கணும். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் உடனே வந்து அந்த போலோ ஆப்பில் உள்ள தியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த வரிக்குண்டான அர்த்தத்தையும் எடுத்து கொடுத்து அதை லவுடாக வந்து படிக்கும். அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலியமாக எந்தெந்த வரிகள் நமக்கு தெரியலையோ ஆட்டோமேட்டிக்லி தியாங்கிற கேரக்டர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இது மூலியமாக குழந்தைகள் ஈஸியாக தங்களுடைய கல்வியை வந்து மேம்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதோட இந்த போலோ ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த போலோ ஆப்பில் என்னென்ன விஷயங்களை சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பல கம்பெனிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னமும் பல எதிர்பார்ப்புகளோட இந்த போலோ ஆப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன், நல்ல ஒரு பயனுள்ள அப்ளிகேஷன், குழந்தைகளுக்குண்டான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ வரவேற்கத்தக்க ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பார்க்கணும், மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சா ஸோ தாராளமாக தெரிவிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலிமா மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கூட அன்லைக் பண்ணிக்கோங்க.